have a match for the third and fourth place. Radiant Sports are principal in the school's Premier League tournament. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டோர்னமெண்ட். ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு லீக் இருக்கிறதுங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்போது எல்லோரும் பல லீக் ஓடிட்டுருக்கு கண்ட்ரியில், பட் ஸ்கூலுக்குன்னு ஒரு லீக் நடத்துறதுங்கிறது ஒரு இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். அண்ட் ரெண்டு வருஷம் முன்னாடியும் ஸ்டார்ட் ஆச்சு, ரெண்டு வருஷம் முன்னாடியும் ஒரு ஒரு பேசிக் லெவலில் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அந்த டைம்லேயே ஒரு ஒரு மேட்சுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஒரு மேட்சுக்கான வீடியோ பிளேஸு எல்லாமே அவைலபிளாக இருந்தது. இந்த வருஷம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு டிஜிட்டல் பிளான் ஒன்று போட்டிருக்கோம். வேர் நாட் ஓன்லி ஒரு வெப்சைட்டில் பட் ஆல் சோஷியல் மீடியம்ஸில் திஸ் இன்ஃபர்மேஷன் வில் பி அவைலபிள் ஃபார் பீப்புள் டு வாட்ச் திஸ் வேர்ல்ட் ஓவர். ஸோ இப்போது நிறைய பேர் அமெரிக்காவிலேருந்து லாஸ்ட் டைம்லாம் எங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்தது தட் இந்த வீடியோ எங்களால் பார்க்க முடியல, இது எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு. இந்த வாட்டி இட்ஸ் கோன் பி அக்ராஸ் அண்ட் உலகத்தில் யாருமே இதை ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் எஸ்பெஷலி சென்னையில் இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு ஃபுட்பால் ஸ்போர்ட் வந்து பாப்புலர் ஆனோம்னா இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் ஐ திங்க் தட் கொஞ்சம் ஸ்மார்ட்டராக பண்ணியிருக்காங்க அண்ட் டோர்னமெண்ட்டும் ஷார்ட் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் தட் இன்டென்சிட்டியும் இட் பி ஹையர். ஸோ டெஃபினட்டாக கீப் ஃபாலோயிங் ஆல் த சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் அரவுண்ட் திஸ் டோர்னமெண்ட், உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்கூல் ப்ரீமியர் லீக் இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபுட்பால் வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்எல் மூலமாக ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஸோ இந்த ஐஎஸ்எல் மூலமாக ஃபுட்பால் எந்தளவுக்கு பிரபலமாக இருக்கோ, இப்போ நிறைய ஸ்கூல் லெவல்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கிரிக்கெட் கடுத்து ஃபுட்பால் மற்ற ஸ்போர்ட்ஸ்லேயும் இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபுட்பால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூல் லெவல்லேருந்து இப்போ கிளப்ஸ்லலாம் விளாட்றாங்க, கிளப்லேருந்து டீம் ஃபார்ம் பண்ணி ஸோ கிளப் லெவல் மேட்சஸ் நடக்குது, இந்தியா லெவலில் ஐ லீக் மேட்சஸ் நடக்குது. ஸோ இதுக்கான ரைட் டேலண்ட் அண்ட் பொட்டென்ஷியல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஸ்கூல் லெவல்லையே வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஸோ ஸ்கூலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரீஜன் ஆஃப் இதில் போயிடுறாங்க, ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் வேறு ஆக்டிவிட்டீஸ் அதில் இருக்கும். ஸ்கூல் லெவல்லேருந்தே அவங்களுக்கு ஃபுட்பால் மேலே இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம இப்போ அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்குது, ரைட் பிளாட்ஃபார்ம் இருக்கும். இப்போ ஐஎஸ்எல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது இந்தியாவில், அதே மாதிரி